ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் ட்ரை பண்ண போற ஃபர்ஸ்ட் ஃபைனைட்டட் ஃப்ரெட்டி கேம் வந்து இதுதான். இது வந்து ரொம்ப பாப்புலர், பட் எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. இந்த கேம்ல என்னன்னா, இந்த விளையாடுற இடத்துல எல்லாம் நிறைய பந்தெல்லாம் போட்டு உள்ள குதிச்சு அப்படி விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்குள்ள போனா நம்ம வந்து வேற டைமுக்கு போறோமா? புரியல, எனக்கும் புரியல. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணுவீங்கல்ல? பண்ணிட்டு பிட் அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துறேன். லைக் படம் லைக் போடுங்க. ஸ்கோர் 1.3 லைக்ஸ். இது கொஞ்சம் லெந்தான கேம், சோ ஃபர்ஸ்ட் பார்ட்டா விளையாடி பாப்போம். சரி, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுனா வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இவன் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கிரீச்சர்ஸ் எல்லாம் வரையிட்டு இருக்கான். ஆஸ்வால்ட், நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓ, எந்திரிச்சு போறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஜந்து பாத்துட்டு இருக்கு. நான் வேற எங்கேயாச்சும் போறதுக்கு வாய்ப்பே இல்லையா? அந்த இடத்துல பீஸா கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. எனக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னு தோணுதுப்பா. ஏய் கம் ஆன் ஆஸ், ஜெஃப் வந்து அவ்வளவு மோசமான இடம்லாம் இல்ல, அங்க நல்லா டைம் பாஸ் ஆகுமே. கரெக்ட் தான்ப்பா, பட் எல்லா நாளும் இந்த லீவ்ல வந்து ஒரே விஷயத்தை தான் பண்றேன். உள்ள போறேன், பீஸா சாப்பிடுறேன், அந்த மஞ்சள் கலர் சிவர அப்படியே பாத்துட்டு இருக்கிறேன், வெயிட் பண்றேன் நீங்க என்ன வந்து பிக்கப் பண்றதுக்கு. அதுல என்னப்பா ஃபன் இருக்குது? இப்பெல்லாம் பாருங்களேன், சம்மர் வெகேஷன் எப்படா முடியும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறதே எனக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, ஏன்னா வீக்கெண்ட்ல மட்டும் அங்க போனா போதுமே. என்ன மன்னிச்சிரு மகனே, எனக்கு புரியுது. ஒரு குழந்தையா இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸா கடைக்கு மட்டும் ஒன்னு எப்பவுமே விடுறேன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. பட் இப்போதைக்கு அந்த ஜெஃப் பீஸா கடை தான் நம்மளால வந்து போக முடியும். உனக்கே தெரியும், இப்ப காசு பிரச்சனையா இருக்குது. அந்த மில்லு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நானே வந்து அந்த கடையில வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கரா தான் இருக்கேன். நீங்க வேலை செய்யற கடையே இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்குதுன்னா, அப்ப இந்த டவுன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குப்பா. அடுத்தது எந்த கடை மூட போகுதுன்னு எனக்கே தெரியல. நம்ம ஏன் பக்கத்து ஊருக்கு போயிடக்கூடாது? ஏன்னா எல்லாருமே பக்கத்து ஊருக்கு தானே போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் பாருக்காங்க. நம்ம பாட்டியால கொஞ்சம் தூரம் வர முடியாதா? பாட்டியோட எலும்பெல்லாம் கொஞ்சம் நல்லா சத்தா இருந்துச்சுன்னா நம்ம போலாம், இல்லைன்னா நம்ம போக முடியாதுப்பா. நம்ம ஏன் பாட்டியை வந்து கொரியர் சர்வீஸ்ல வர மாதிரி நல்லா பேக் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிடக் கூடாது? நல்ல நகைச்சுவா பேசுற, அவங்களோட எலும்பெல்லாம் அவ்வளவு வீக்கா இருக்கு, அவங்களெல்லாம் அந்த மாதிரி ராப்பர்லாம் எடுத்துட்டு போக முடியாது. அது மாற போறது ஆஸ்வால்ட். ஆஸ்வால்ட், இடம் வந்துருச்சு, இறங்கு. எல்லாமே சரியாயிடும் ஆஸ்வால்ட். நீ சொல்றது கரெக்ட் தான், இதை விட மோசமா வரதுக்கு ஒண்ணும் இல்லை. சூப்பர், இந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி ஒரு அப்பானா, என்னால் என்னோட பெத்த பையனை என்னால் சந்தோஷப்படுத்த முடியலை. அது கூட இல்லாமல் டெய்லி அவனுக்கு சாப்பாடுக்கு பீஸாவே வாங்கி கொடுத்துட்ருக்கேன். நிலைமை இந்த மாதிரி மாறினதுக்கு, உன்னோட வாழ்க்கையை நரகமாகினதுக்கு என்னை மன்னிச்சிரு ஆஸ்வால்ட். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையனும் அவங்க அப்பா வந்து ஃபுல் டைமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு தன்னோட பையனை வந்து இந்த பீஸா கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வேலை முடிஞ்சோன்னு அப்படியே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு. அது வரைக்கும் இந்த பையன் வந்து சும்மா பீஸா கடையில் சுற்றிட்டு இருக்கான். இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பண பிரச்சனை இருக்குது, அதனால் வந்து இந்த பையனை வந்து இப்போதைக்கு பீஸா தான் கொடுத்துட்ருக்காரு. அவரே வருத்தப்பட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை வந்து முன்னாடி வந்து இந்த இடத்துல கூட்டிட்டு வருவாங்களாம். அந்த டைம்ல இதுதான் பயங்கரமான இடமா. அதுல வந்து ஒரு பால் பீட் இருக்கான். அந்த பால் பீட்ல வந்து விளையாடி அப்படியே வந்து அதுல இருந்து நிறைய அவளுக்கு புழு பூச்சி எல்லாம் வருமா. சீக்கிரட்டா ஒரு பால் பீட்டா, என்னப்பா சொல்றீங்க அப்படின்றான். ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம கிராபிக்ஸ் பார்த்து யாரும் குறைத்து இட போயிட வேண்டாம். இங்க பாருங்க, நம்ம டைனிங் ஏரியால இருக்கும். பேக் ஸ்டேஜ், பேஸ்மெண்ட், கிச்சன், பால் பீட், இதுதான் வந்து நம்மளோட அப்பா சொன்னாரு. அதுல வந்து அவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடினாராம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராபிக்ஸை பார்த்து யாரும் குறைச்சு இடப்பட வேண்டாம். ஆனா கேம் வந்து சும்மா மாசம் நல்ல கான்செப்டோட இருக்குமா? இங்க பாருங்க, இவனுங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கானுங்க, நம்ம எப்படி சந்தோஷமா இல்லாம இருக்கும்? சரி வாங்க, இது வந்து எம்ப்ளாயிஸ் ஒன்லி, இதுக்குள்ள நம்ம போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ், டோர் லாக்டு. வாங்க அடுத்து இந்த பக்கம் போவோம். ஐ திங்க் இதான் அந்த பால் பீட்டுன்னு நினைக்கிறேன். இது என்னடா இது, முன்னாடி இந்த இடத்துல கச்சேரியெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த இடத்துல வந்து பேண்ட் எல்லாம் பாடுவாங்களாம். பட் இப்போதைக்கு இது பாருங்க ரொம்ப பழசாடிச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பழசாடிச்சு. இப்போதைக்கு இங்க சாப்பிட்ற ஆளே கம்மி. நம்ம அப்பா வர வழி இல்லாமல் காசு இல்லாதனால இங்கே ஒரு பீஸா வாங்கி கொடுத்து அப்படியே நம்மளை வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காரு. பட் நம்ம அப்பாவோட டைமில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பயங்கர பாப்புலராக இருக்கும், ஆள் கூட்டமாக இருக்குமா. சரி வாங்க போகலாம். கருமண்டாது, நம்ம அப்பா சொன்னது உண்மைதான், உண்மையில இப்படி ஒரு இடம் இருக்கு. ஆனா அந்த இடம் பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு. பட் ஒருவேளை நான் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சிட்டேன்னா, கொஞ்ச நேரம் காணாம போன மாதிரி நடிச்சேன்னா நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு? அப்படியாச்சும் நம்மள வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் கொண்டு விட்டாம போவாரு. தாலா இந்த அளவுக்கு யோசிக்கிறான் இங்க பாருங்க. என்ன சில்லற வேலை கேம் கிரியேட்டர். ஃப்ரெண்ட்ஸ் அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, இந்த பால்லாம் குமிச்சு போட்டிருக்க இந்த பிட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து காணாம போயிட்டா நம்ம அப்பா வந்து நம்மளை காணும், ஐயோ பையன் காணாம போயிட்டானே தனியே விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் இங்க விட மாட்டாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறான். திருத்த முடியாதுரா அவனெல்லாம், திருத்த முடியாது. சரி இது என்னது? ஏய் இது வந்து இவன் நோட்ல வரைஞ்ச ஒரு போட்டோ மாதிரி இருக்கான். அந்த நோட்ல கிறுக்கி வச்சிருந்தானே ஒரு மாதிரி கரடி மாதிரி, அதை வரைஞ்சி வச்சிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் செவுத்துல. அதை எப்படி இங்க வந்துச்சுன்றான். சரி கரும விடுங்க, டூ நாட் டியூசன் போட்டிருக்கு, நம்ம உள்ள போயிடலாம். உள்ள போய் எனக்கு எதுவும் வியாதி வராமல் இருந்தால் சரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியாச்சு தலைவன், உள்ளே குஷ்தான்.
என்னடா நடக்குது? எங்க இருக்கேனா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, மாயம் இல்ல மந்திரம் இல்ல, அந்த பந்து இருக்கிற அந்த பிட்டுக்குள்ள குதிச்சா நம்ம வந்து அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இங்க பார்த்தா ஃபுல்லா குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கட்டமே அப்படி இடமே அப்படி கலர்ஃபுல்லா இருக்கு. இவன் வரைகிற கேரக்டர்ஸ் எல்லாம் இதுல பிரைட்டா இருக்கு. எல்லாரும் குதிகளிச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. என்னடா நடக்குது? சரி வாங்க கீழே போய் பார்ப்போம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டலில் வந்து ஒன்றுமே இல்லை. யாருமே இப்போ பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக டான்ஸ் செலிப்ரேஷனாக இருக்குது. நம்மளும் ஒரு குத்தாட்டத்தை போடுவோம். குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வரைகிற இந்த பாருங்க, இந்த அஞ்சு பேரில் தான் இந்த ஃப்ரெடின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கேம் பேர் ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடி. இங்கே பாருங்க, இந்த பொம்மைங்க தான் ஃப்ரெடி. இங்கே பாருங்க, என்ஜாய் பண்ணிருக்கானுங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கானுங்க. இந்த இடமே அப்படியே வந்து குழந்தைங்களால் கூஞ்சிட்டு இருக்குது. நம்ம அப்பா சொன்னது கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இது வேற ஏதோ டைம் லைன் நினைக்கிறேன். ஏ இங்கே பாருங்க, இவன் பேர் மைக்கா. ஏ மச்சி, என்ன துணிடா அது? இந்த மாதிரி ஒரு மாஸ் துணி பார்த்துருக்கியா? தேங்க்ஸ்ரா என் துணியை பற்றி பாராட்டினதுக்கு. உன்னோட ஃப்ளாஷ்பேக் துணி செம்மையா இருக்கும். அது ஒரு பழைய படத்தில் வரும். பழைய படமா? என்னடா சொல்ற? அந்த படம் வந்து மூணு வாரம் தான் ஆச்சு. மூணு வாரம் ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படின்னா நம்ம டைமுக்கு பின்னாடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பின்னாடி இருக்கோம். சும்மா ஃபன்னு சொன்னேன்டா. அடப்பா ஃபன்னுக்கு சொன்னியா? ஏய் என் பேரு மைக். இந்த பின்னாடி ஒருத்தன் தலையை தலையை திருப்பிட்டு இருக்கானே, இவன் பேரு சிப்பு. உனக்கு ஏதாவது பேர் இருக்கா? ஏய் என் பேரு ஆஸ்வால்ட்ரா. அப்ப இவனுங்களும் நம்மள முன்னாடி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆஸ்வால்ட் அதாவது இந்த மந்திரவாதி மாதிரி. மந்திரவாதியா? ஏய் ஆமாண்டா, ஆமா ஆமா. எங்க அப்பா அம்மா அவனை ஆஸ்னு கூப்பிடுவாங்க. அதுல இருந்தா எனக்கு ஆஸ்வால்டுன்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையா ஆஸ்? நல்ல கேள்விதான். ஆனா நீ ஒரு நல்ல தமாசுக்காரனா இருக்க. சரி, உன்ன மாதிரி ஒரு தமாசுக்காரன் அந்த ஊர்ல பாக்குறதும் சந்தோஷம் தான். அந்த புது மில்லுல இப்ப நிறைய புது ஆட்கள் உன்ன மாதிரி ஊருக்குள்ள வராங்கல்ல. புது மில்லா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இருந்த டைம்ல மில்லே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மில்லு வந்து ஃபுல்லா நஷ்டம் ஆயிடுச்சுன்னு நம்ம அப்பா சொன்னாரு. அந்த டைம் லைன்ல வந்து இந்த ஹோட்டலே வந்து அழிஞ்சு போச்சு. பட் இந்த டைம் லைன் வந்து மில்லு அப்பதான் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. புது மில்லா? அதான்ப்பா, அந்த சைட்ல இருக்கிற புது ஸ்டீல் மில்லு. எங்க அப்பாலாம் அங்கதான் வேலை பாக்குறாரு. மைக்கோட அப்பாவும் அங்கதான் வேலை பாக்குறாரு. அநேகமா உன்னோட அப்பாவும் அங்கதான் வேலை கிடைச்சிருக்கோம். என்னடா சொல்ற? ஏய் சிப்பு, அவனே புதுசா வந்திருக்கான், அவனை ஏன்டா கலாய்க்கிற? வா நம்ம போய் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். ஏய் எங்க கூட வந்து பீசா ரோலர் கேம் விளையாடுறியாஸ் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மைக் சொல்றான் அதை. வாப்பா போலாம். அப்ப வேற என்ன பண்ண போற? அங்க பாருங்கல, பின்னாடி ஏதோ கதவு திறக்குது. ஏய் வா மச்சி, இன்னும் நிறைய படத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். வா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பழைய டைம் லைனுக்கு வந்துட்டோம். வந்து இங்க இருக்க குழந்தைங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். எனக்கு சத்தியமா இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. பட் கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. அதுவும் அந்த பழைய பந்து இருக்கிற பிட்டுக்குள்ள எப்போ இருக்கிறோம். நம்ம அப்பா வரதுக்கு டைம் ஆகும். வா இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பையன் வந்து கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். அந்த பால் பீட்லேருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க ஆளா இருக்காங்களா? ஸோ அப்பா இப்படியும் வரதுக்கு டைம் ஆகும். வா இங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டான். இங்கே மைக்கு சிப்புன்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கானுங்க. வாங்க இங்கே தானே வரேன் நானுங்க. எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போனானுங்க? ஐ திங்க் இங்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆர்கேடுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கூட்டம். இவனுங்க இருக்கானுங்களே, இவன்கிட்ட பேசுவோம். ஏய் மச்சி, நீ பீசா ரோடர் விளையாடுக்கியா? இல்லைடா, நான் பீசா ரோடர் வினதில்லை. அப்படி கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஏய் இதாண்டா இப்போ லேட்டஸ்ட் கேமு. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, செம்மையாக இருக்கும். இந்தா இந்த பந்தை பிடி, எப்படி விளையாடணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏன் கூட ஆடு, உன் கூட லேஸாக விளையாடுறேன். ஓகே? என்னடா இது பழங்காலத்து கேமு. இந்த ஓட்டையில் போட்டால் நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அவன் எடுத்தோட 100 போட்டான். இப்போ நான் போடுறேன் பாடுறா. சி 10 தான் கிடச்சிருக்கு. இப்போ அவன் 50 போடுவான். நினச்சேன்டா ஃப்ரெண்ட்ஸ், 50 போட்டான். நாங்களும் 50 போடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க ஏதோ இங்கே இருக்கிற ஏதோ ஸ்கூலை பற்றி பேசுகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு புதுசாக ஒரு டீச்சர் வந்திருக்காங்களாம். அவங்க பேர் மிஸ் மீச்சம்மா. கடைசி பந்து, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் ஆயிடுச்சு, 10 தான் விழுந்திருக்கு. அவன் ஜெயிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாதுப்பா. ஏய் மச்சி, அவன் புது ஆள்றான். அவன்கிட்ட ஏன்டா இவ்வளவு கஷ்டமா விளையாடுற? இல்ல மோட்டிவேஷன் பண்றேன்டா அவனை நல்லா விளையாடுறதுக்கு. சரி, நம்ம அடுத்த விளையாட்டு விளையாடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது கண்ணாமூச்சி விளையாட போறானுங்களாம். வாங்க நம்ம ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த கூட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சு போ ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை வேண்டாம், இங்கே ஒளிய வேண்டாம். வரான், 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 வரான். துரத்திட்டு வரான், துரத்திட்டு வரான். பண்ணிட்டான்டா. பிடிச்சண்டா. அடுத்தது ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம்ப்பா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஹைட் அண்ட் சீக்கு. ஃபஸ்ட்டு ஓடி பிடிச்சி விளாண்டான். இப்போ வாங்கடா, அந்த கேமில் தான்டா நான் குட்டு. சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒளிய சொல்கிறான். எத்தாவது ஒரு இடத்துல வித்தியாசமாக போய் ஒளிஞ்சிரும். இது வந்த வழி இவனுக்கு வந்து கண்டே பிடிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒளியணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே ஒளிய முடியுமா? முடியாது. இல்லைனா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானுங்க. நம்மளை வர புது பையனாக இருக்குமா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றானுங்க. இது என்ன இடம்?
இங்கே ஏதாவது ஒளிகிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான். ஆர்கேடில் இவ்வளோ பசங்க இருக்கானுங்க. இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்குது பாருங்க. ஓ என்னடா அந்த இடம் எம்டியாக இருக்குது, நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இடமே புதுசாக இருக்குது. இந்தா இந்த கரடி பொம்மைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலான்றானுங்க. வாங்க ஒளிஞ்சுப்போம். ஜூன் மாதம் 1985 என்ன வருஷம்டா அது? இது ஏதோ பழைய படம் மாதிரி இருக்குது கதை. ஓ அவன் வர சத்தம் கேட்குறது, வா போய் ஒளிஞ்சிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் போய் ஒளிஞ்சிக்க போகிறோம். வரான், முடிஞ்சா கண்டுபிடுறா வெண்ணே, முடிஞ்சா கண்டுபிடி. இவனும் ஒளியதான் வந்திருக்கான். மைக் வந்து நான் விழுந்த சத்தத்தை கேட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் போய் சீக்கிரம் ஒளியணுன்றான். ஃப்ரெண்ட்ஸ் இவனும் ஒளியதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வெண்ட்டுக்குள்ள போய் ஒளியிறான்? பைத்தியக்கார், உள்ள ஏதாவது இருந்துட போகுதுரா. வந்துட்டான் 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 வந்துட்டான். ஒளிய ட்ரை பண்றியாடா முட்டாள், நான் கேட்டுச்சிடா நீ திறந்து. கண்டுபிடிச்சான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டான். இவனை நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. சரி ஆசோல்ட கண்டுபிடிச்சியா? இல்லடா ரொம்ப அமைதியா ஒளிஞ்சிட்டு இருக்கான், ஒன்ன மாதிரி இல்ல. சரி நான் போய் முதல்ல அவனை கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு பேரும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அண்ணன் இருக்கிறதே இங்கேடா கண்ணுங்களா. என்னடா ஆச்சு, என்ன கருமண்டா அது, என்னடா அது இங்க எட்டி பாக்குது. இன்னும் இந்த ரூமுக்கு வந்திருக்கவே கூடாது போலயே. என்ன கருமாண்டா அது, நல்ல வேலை அது நம்மளை பார்க்கல, நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம் அங்கேருந்து. பொம்மை விட்டு வெளியே வந்துடுறா தம்பி. ஓ வெளியெல்லாம் அரச சத்தம் கேட்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அலறி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஓ எல்லாரும் வந்து பசங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹலோ யாரா இருக்கீங்களா? சே மைக், எல்லாரும் கத்துற சத்தத்துல ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. எங்க போனானுங்க அவனுங்க, என்ன நடக்குது? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மள இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம். இங்க இருந்து ஃபுல்லா அந்த குட்டி பசங்க எல்லாரையும் காணோம். எங்க போனானுங்க அவனுங்க, எங்கடா போனீங்க? அலறி டோட்டானுங்க, மச்சி சென்னை கூட்டிட்டு போங்கடா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் போயிடலாம். நான் போகணுமா என்ன அப்படின்றான். இப்போ என்ன உள்ள போய் பார்க்க போறியா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குழந்தைங்களும் அலறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. டேபிள் கடியெலாம் ஒளிய முடியுமா நம்மளால? சரி இப்போதே ஒளிய வேண்டாம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். சிப்பை மைக்கின் தான் நம்ம இப்போ தேடணுமா? என்ன ரூம்டா அது? ஏய் யார் நீ? ரா அப்படின்னு கூப்பிட்றான். நான் வரல, நான் வரமாட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவன் பாட்டு கூப்பிட்டு உள்ளே போயிட்டான். அது என்ன ஃபாலோ பண்ண கூப்பிடுது. ஒருவேளை அது சிப்பன் மைக்கை கடத்தி வச்சிருக்கா? சிப்பன் மைக்கை கடத்தி வச்சிருக்கா? அந்த ஜந்து எங்கடா போச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு அந்த ஜந்து? அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ நான் தெரியாதவனை ஃபாலோ பண்ணி ஜாலியாக போகிறான் பாருங்க இவன். வாவ், அது இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்மளை கொல்ல பார்க்குது. ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் கொண்டு குமிச்சு வச்சுருக்குது. ஓடிடுறா கைப்புள்ள இங்கேருந்து. இது திறக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், அது திறக்கலை. மாட்டணும்டா, குடிச்சிட்டான்டா. ஆ ஃப்ரெண்ட்ஸ், அது நம்மளை வந்து ரகசியமாக கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களை கொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜந்து இங்கே பாருங்க, அங்கே செத்து கிடக்கிறது. ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்கிறானுங்க குழந்தைங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு போடாங்கிட்டு வேணேன். நம்ம தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தப்பிச்சிட்டோம். நம்மளை பிடிக்க முடியாது. வாங்க உள்ளு போய் ஒளிஞ்சிக்கலாம். அந்த ஜந்து போனதுக்கப்புறம் போய்க்கலாம். அமைதி அமைதி அமைதி. அவன் போட்டோம் 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 போட்டோம். இந்த நடக்கிற கால் தடம் தெரியுது பாருங்க. மாட்டவே மாட்டேன்டா, இதான் தேடிட்டு கிடக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. இது என்ன ரோபோட் அது? அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு கடா போயிட்டானா என்ன? இந்த இடத்த விட்டு போயாகணும். இப்போ மைக் சரியா இருப்பானுங்கன்னு நம்புறேன் அப்படின்றான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாம். பென் மைக்காவது என்னதாவது கிளம்பிடலாம். திறக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆ கீழே ஒரு டோர் இருக்குது. வா நல்ல வேலை அந்த ஜந்துவை ஃபாலோ பண்ணி போனோம், திரும்ப வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையன் இல்லை, நம்மளும் பேசாமல் வெளியே ஓடி இருக்கலாம். ஏய் இதுதானே அது, இதுதானே அந்த ஜந்து. ஆனால் இதெல்லாம் ரோபோட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓ நம்ம வந்து அந்த டோர் வழியே வெளியே போக முடியாது, நம்ம இந்த பால் பிட் வழியே தான் வெளியே போக முடியும். வாங்க போயிடலாம். ஐயோ வரண்டா. ஓய் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த அருக்காவன் நம்ம அப்பாலாம் வந்துட்டாங்க.
ஆஸ்வால்ட், என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த அழுக்கு பிடிச்சதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற? நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தேன், கேட்கலையா உனக்கு? அப்பா விடுங்கடா, அப்பா விடுங்கடா, அப்பா கடத்திட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பந்துக்குள்ளோடி வந்து வச்சுரா, இழுக்கலாமா வெளிய? அப்பா வெளியே வந்துருங்கப்பா, வெளியே வந்துருங்க. ஓ நல்ல வேலை காப்பாத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். டேட் ஆர் யூ ஓகே? ஏ அப்பாக்குள்ள அந்த ஜந்து தெரிகிறான் ஃப்ரெண்ட்ஸ், அப்பாக்குள்ள அந்த பெரிய கிரீச்சர் தெரிகிறான். கண்ணை பாருங்க, ஒரு மாதிரி க்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகே கைஸ், குட் நைட். ஏ ஜெஃப், எங்க அப்பா கிட்ட ஏதோ வினோதமா தெரியுதுல உனக்கு? இல்ல எனக்கு கரெக்டா தான் தெரியுறாரு, உனக்கு தான் ஏதோ தலையில அடிபட்டு நினைச்சிரு. ஆஸ்வால்ட் போய் வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெயிட்டருக்கு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்பா கிட்ட ஏதோ வினோதமா இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் கண்ணெல்லாம் க்ளோ ஆயிட்டு இருக்குது. உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த ஜந்துவை மாறிட்டாரு. நீ என்னோட அப்பாவை என்ன பண்ண, எங்க நீ என்ன கூட்டிட்டு போற, எப்படி உனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியுது? அங்க பாருங்க கண்ணாடியில அது மூஞ்சி தெரியுது. ஏன் வீடா, உனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க இங்கதான் இருக்கேன். என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேஷுவலா இறங்கி போறான். சரி நான் என்னோட ரூம்க்கே போயிடுறேன். ஓகே, என்ன நடக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது? ஒருவேளை அம்மாவை கூப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது பதில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா எப்போவுமே அவர் செல்ஃபோன் இங்கேயே தான் போட்டு போவார், அது அவர் ரூமில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜந்து இப்போ என் வீட்டுக்கே வந்துருச்சு, அது அவன் அப்பாவே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்பாவோட செல்ஃபோன் எடுத்து அம்மா கால் பண்ணி ஹெல்ப் கேட்க போகிறோம். வெட்டுக்கடியில் ஒளியலாமா, என்னத்துக்கு? வேறு ரொம்ப ஓடனா சவுண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஓடனா சவுண்ட் வருது. நாங்கள் வெளியே போகலாம். ஏன் நம்ம ரூமு, அவனுக்கு தெரியாமல் அம்மா கால் பண்ணோம். என்ன சத்தம் போடுறது, கண்ணாடி வேணா உடைப்போமா? வெயிட் எ செகண்ட், எப்படியாச்சும் ஒரு சத்தத்தை உண்டாக்கணும். இதை ஆன் பண்ணி விடலான்னு நினைக்கிறேன். அதான் இதை ஆன் பண்ணி விட்டா பயங்கர சவுண்ட் வருது. வாங்க இதுக்குள்ள ஒளிஞ்சுப்போம். இப்போ அவன் வருவான், வந்ததுக்கப்புறம் அதை பார்ப்பான்ல, அப்படியே நம்ம அந்த பக்கம் போய் ஃபோன் எடுத்து அம்மா கால் பண்ணிடுவோம். நான் வரான் சாலா, கதவை உடைக்கிறான். நான் வராமல் பாருங்க, என்ன ஃபாஸ்ட்டாக வராமல் பாருங்க. வாங்க நம்ம அப்படியே போயிடலாம். அது உண்மையிலே ஜந்து தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்பாலாம் இல்லை. அது அப்பாலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்பா வந்து ஜந்து போட்டு சொல்லிட்டு அவன் நம்ம ரூமுக்கு வந்திருக்கான். இருக்கு அப்பா ஃபோன், இந்த இருக்கு அப்பா ஃபோன் எடு. போனடா, பழைய காலத்து நோக்கியா ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் இது. அம்மாவோட நம்பர் வந்து இவனுக்கு தெரியாதான், அங்கே இங்கே எழுதியிருக்கோன்றான். அம்மா நம்பர் எங்கடா எழுதியிருக்கோம், நிறைய துணி தான் இருக்கான். அம்மா நம்பர் எங்கிட்டு போயிட்டா கண்டுபிடிக்கிறது? ஓ இதில் ஏதோ பேட்ரி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேட்ரி எடுத்துக்கிட்டான் தலைவன். ஐயோ அவன் நடக்கிற சவுண்டு கேட்குது. வரா பாருங்க, வரான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். திறந்துராதரா, திறந்துராதரா, திறந்துராதரா. எதுக்கு இவன் வந்திருக்கான் இங்க? திரும்பவும் அப்பா ரூமுக்கு போறான். வாங்க நம்ம அப்படியே ஹாலுக்கு போயிடலாம். இப்போ இது ஹால் இல்லை, கிச்சன். ஓ ஃப்ரிட்ஜில் எழுதி ஊட்டியிருக்குமோ, இது அம்மாவோட நம்பர். ஃபோன் பண்ணு, நான் தான் நம்பர் டயல் பண்ணுமாடா. 555-5683. அடா போவீங்களா? 555-5683 கால். மாம் எப்படியாவது எடுத்துருங்க மாம். ஹலோ, எடுத்துட்டாங்கடா. மாம் மாம் மாம், ஒரு அவசரம். என்னாச்சுடா? அப்பா அப்பா ஏதோ வினோதம் நடந்துக்கிறா இருப்பான். சரி நான் சீக்கிரம் வரேன். வா ஃப்ரெண்ட்ஸ், இதை கடியில் ஒளிஞ்சுவோம். இந்த பாருங்க நம்மளை தேடி சுற்றிட்டு இருக்கான் பாருங்க, தேடி சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. நல்ல நம்ம அம்மாவை கூப்பிட்டுட்டோம், அவங்க வந்துடுவாங்க. ஏன் ஏன்டா சுத்துற, வேற எங்கிட்ட போடா. அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா போய் பார்த்துடலாம். தாயை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை. வாரான்டா அம்மா கூட்டிகிட்டே. என்ன அப்பா இல்லை,
அம்மா அம்மா டாக்டரா? அம்மா அப்பாவை கடத்திட்டாங்கம்மா, அப்பாவுக்கு பதில வேற ஏதோ ஜந்து வந்திருக்குமா. இதோ இப்ப மார்வெஸ்ட் வந்துட்டான் பாருங்க. கடத்திட்டாங்களா? என்னடா பிராங்க் பண்றியா சுவல்? அப்பா நல்லா தானே இருக்காரு, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சும்மா அந்த மாதிரி கால் பண்ணக்கூடாதுன்னு. அம்மா உன்னை பார்க்க முடியல உன்னால அவரை. நான் நல்லா தானே பார்க்குறேன், அப்பா நல்லா தானே இருக்காரு. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் உன் ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே போகிறேன். அம்மா விட்டுட்டு போகாதம்மா ப்ளீஸ். முடிஞ்சிரா ஃப்ரெண்ட்ஸ், பெத்த தாயே நம்மளை ஃப்ரெண்ட்ஸ், இவனை நம்மளை. நம்ம அப்பா வந்து அந்த பந்துக்குள்ளே தான் மாட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன், நான் திரும்ப அந்த ஹோட்டலுக்கு போய் அப்பாவை காப்பாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தலைவன் வந்து என்ன பண்ண போகிறான்னா, அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்கள் ஒழிஞ்சுப்போம். தலைவன் வந்து என்ன பண்ண போகிறான்னா, திரும்ப வந்து ஹோட்டலுக்கு போக போகிறானா, ஹோட்டலுக்கு போய் அந்த பால் பிட்டில் உள்ளே போய் அவங்க அப்பா வந்து திரும்ப காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறானா. இங்கே நடக்கிற விஷயமா அது. வாங்க இந்த தையல் மிஷினில் கொஞ்சம் சவுண்டை போடுவோம், அந்த ஜந்து ஓடி வருவான். எங்கேருந்து ஓடி வரான்? தாலா அவன் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கான், தேவையில்லாம நான் அவனை வந்து இங்கே வர வச்சிட்டேன். தா ஓடி வரான் பாருங்கள், அழகாக ஹால் வழியே எஸ்கேப் போயிருக்கலாம். இப்போ அவன் ஹாலுக்கு போகிறானே, இவன் ஹாலுக்கு போகிறான். ஏ அழகாக இசை இருக்கலாம், மாட்டிட்டேன்டா. ஓடு அசால்டு ஓடு. இது என்ன பெட்டி? பெட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ஹால் வழியாக போயிடலாம். ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்ச நேரம் நம்மளை முடிச்சு விட்ருப்பான். அவன் வரான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் வரான். ஐயோ எத்தனை ரூம்டா இந்த வீட்டில், எத்தனை ரூம்டா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின் டோர் திறந்து டெஸ்ஸாயிடலாம். அவ்வளோதான் வந்துட்டோம், வாங்க கிளம்பிடுவோம். ஆசோடோட வீடா இது? மில்லு, மில்லு க்ளோஸ்டு. பீஸா கடைக்கு தான் போனோம். ஒரு வழியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பீஸா கடைக்கு. நைட் டைம் ஓடி வந்திருக்கான், பக்கத்து தருதான் போல. இதெல்லாம் ஜெஃப் இருந்தாருக்கான். ஜெஃப் என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா நீங்கள் வந்திருக்குன்னு? ஆ தெரியும் தெரியும், அப்பா நைட்டு சமைக்கல அதனால தான் பீஸா வாங்க வந்தேன். அப்படி என்ன சமைச்சாரு? காரக்குழம்பு நூடுல்ஸ். நூடுல்ஸ்? ஓ சீக்கிரமாக சமைக்கிற மாதிரி. ஆ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவன் நம்மளை கண்டுக்கல. வாங்க டக்குன்னு உள்ளே போய் அப்பா வந்து காப்பாற்றிடலாம். இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கோம், இங்கேருந்து நம்ம திரும்ப பாஸ்ட்டுக்கு போனோம். பாஸ்ட்டுக்கு போனால் தான் அப்பாவை காப்பாற்ற முடியும். அந்த பொம்மை நம்ம வீட்டில் இருக்கான், இதை பாருங்க. இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே போய் தான் நம்ம காப்பாற்றணும். வாங்க உள்ளே போயிடலாம். இனிமே தான் அப்பாவை கண்டுபிடிக்கணும், இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவை கண்டுபிடிக்கணும். இது ஒரு குழந்தை அழுதுற சத்தம் கேட்குதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து இந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். அப்படின்னா அந்த பந்து இருக்கிற அந்த பால் பீட்டுக்குள்ளே போகணுன்னா நம்ம வந்து பாஸ்ட்டுக்கு போயிடுறோம். அங்கே போய் தான் நம்ம வந்து அந்த கரடி பொம்மை, அந்த ஃப்ரெட்டின்னு நினைக்கிறேன், அந்த ஃப்ரெட்டி வந்து சந்திக்கிறோம். அவங்க கூட வந்து 5 நைட் வந்து நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் 5 நைட்ஸ் ஃப்ரெட்டின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்பா மாட்டிக்கிட்டார், அதுக்கு பதிலாக அந்த ஃப்ரெட்டி வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான். பார்த்தா எந்த மனுஷன் மாதிரி கூட உருமாறுறான் அவன். இப்போ வந்து நம்ம அவன்கிட்ட தப்பிச்சு நம்ம உண்மையான அப்பாவை காப்பாற்றுறதுக்காக திரும்ப ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த குட்டி பையன் காப்பாற்றுவானா? என்னென்ன இந்த சீரிஸ் வந்து பிடிச்சிருக்கானா மறக்காம பிடிச்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் எட்டனதர் எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் ஐஜி. இந்த கேம் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.